பொதுவாக இவங்கன்னா இப்படிதான், இவங்க இந்த மாதிரியான உணவை தான் சாப்பிடுவாங்க, இவங்கன்னா இந்த மாதிரி தான் பேசுவாங்க, இவங்கன்னா இப்படிதான் வந்து உடை அணிவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. அந்த கருத்து உண்மைக்கு புறம்பாக இருந்தால் அதுக்கு பேர் தான் பொது புத்தி. தொடர்ந்து இவங்கன்னா இந்த உணவை தான் சாப்பிடுவாங்க, இந்த உணவுனாலே அது அவங்களுடைய தான், நம்ம கறி பெரிய கறி அதுலேயும் மாட்டுக்கறினா அது இந்த சமூகத்தோட உணவு தான் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு அடையாள திணிப்பை தான் பலர் செஞ்சுட்டு வராங்க. ஒரு குடியை ஒரு சமூகத்தை ஆண்டாண்டு காலமாக வீழ்த்துவதற்கு பல இடைச்சொருகள் பல இழிவு துணிகளை அந்த குடியின் மீது திணித்து அவர்களை போலியாக சித்தரித்து உளவியலாக ஒடுக்கும் அந்த ஒரு அரசியல் வந்து இன்னைக்கு வரையும் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து சுற்றியுள்ள சமூகங்கள், வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சமூகங்கள், இன்ன பிற ஆட்கள் சொன்னாலும் பரவாயில்ல, அந்த சமூகத்தில் நான் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடியவங்களே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல வளர்ந்துட்டு வராங்க. ஒரு பிளாட்ஃபார்ம்ல வளர்ந்துட்டு வரக்கூடியவங்க வந்துட்டு அந்த ஒரு பிம்பத்திலிருந்து சொல்லும் போது அதை பார்க்கக்கூடிய மற்ற பொது சமூகங்களும் அந்த ஒரு பிம்பம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அப்படியே எடுத்துக்கிடுவாங்க. பொதுவா அந்த பிம்பம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபர் இந்த சமூகத்துடைய உணவு அப்படின்னா அது மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லிட்டாக்கா, ஓ இவரே சொல்லிட்டாரு, அப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய பொதுவான உணவு மாட்டுக்கறி தான் அப்படின்னு சொல்லி பொதுவான இவருடைய பொது புத்தி நோய் வந்து மத்த எல்லாருக்கும் தாக்கிறோம். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு உணவு அப்படின்னு சொல்லி வந்துட்டா உணவு என்பது வாழ்வியலின் அடிப்படை. எல்லா சமூகங்களும் எல்லா காலகட்டத்திலும் வெவ்வேறான உணவுகள் சாப்பிட்டிருக்காங்க. உணவுகள் அப்படிங்கறதுல வந்துட்டு சாதியை யாருமே கொண்டது கிடையாது. சாதியை சொல்லி நீங்க பிரையடு தேடணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பேசலாம். பறையர் குடியை சார்ந்து நீங்க பேசுறீங்களா, பறையர் சார்ந்த வரலாறுகளை முன்னெடுத்து பேசுங்க. அயோத்திதாசர்லேருந்து பூவை மூர்த்தியார் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதை பேசுங்க. கல்வெட்டுகள் நிறைய இருக்கு, ஓலைச்சுவடிகள் இருக்கு, ஆவணங்கள் நிறைய இருக்கு, அதை எடுத்து வச்சு பேசுங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு பொதுவான ஒரு பொது புத்தி கருத்து நீண்ட காலமாக சுத்தி உள்ள சமூகங்கள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நாமளும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களும் பல இடங்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, மாட்டுக்கறி நம்ம கறி, மாட்டுக்கறினாலே அது என்னுடைய உணவு தான். அவர் அரசியலுக்காக பேசுறாரு அப்படிங்கறத தாண்டி அவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் பல ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போனேன், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில இருக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர் வந்து என்னை பார்த்தது நீங்க என்ன ஆளுக அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் பீப் ரைஸ் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பதில தான் பா ரஞ்சித் அவர்கள் சொல்வதாக ஒரு காணொலியில பேசுறாரு. நியாயமா பார்த்தா அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க டைரக்டாவே நேரடியாவே பதில் சொல்லிருக்கலாம், நான் பறையர் குடியை சேர்ந்தவன், நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி போல்டாவே சொல்லிருக்கலாம். அதைத்தான் தாத்தா இரட்டை மலையாரும் சொல்றாரு, நான் பறையர் அப்படின்னு சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ணல. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவர் சொன்னதுக்கு மாறாக நீங்க இன்டைரக்டா ஒரு பதில் சொல்றங்கிற மாதிரி, இன்டைரக்டா ஒரு பதில் சொல்றங்கிற பேர்ல தன்னைத்தானே ஒரு இன்டெலக்சுவல் சொல்லிட்டு நீங்களே இன்டைரக்டா சொல்றீங்க. நாம இன்டெலக்சுவலா இருக்கங்கிறதுக்காண்டி ஆப்போசிட்ல இருக்கவன் வந்து இன்டெலக்சுவலா இருப்பானா அப்படின்னு பார்த்தா, அவன் ஒரு சாதிய மனநிலையிலேயோ ஒரு நல்ல எண்ணத்திலேயோ அவன் ஒரு க்வெஸ்சன் கேட்கறான் அப்படின்னா அதுக்கு நேரடியாவே நீங்க பதில் சொல்லிடலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இன்டைரக்டா ஒரு பதில சொல்றங்கிற பேர்ல ஒரு சாதியின் ஒரு குடியின் தனிப்பட்ட ஒரு அடையாளமா ஒரு உணவை கொண்டு வருதுதான் இங்க பிரச்சனை. ஒரு உணவை நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு சாதியில் அடைக்கிறீங்க. உணவு என்றால் அது வாழ்வியல் அடிப்படை. கிட்டத்தட்ட ஆர்கே சுரேஷ் அவர்கள் ஆண்ட பரம்பரைடா அப்படின்னு சொல்றதும், நீங்களும் மாட்டுக்கறி நம்ம கறிடா அப்படின்னு சொல்றதும், கிட்டத்தட்ட மீசையும் மருவும் ஒட்டிக்கிட்டு ஒரு வேடமிட்டு வருவதற்கான ஒரு அரசியல் வேடம் தான். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.